Hello friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி மட்டன் புலாவ். என்னோட வீடியோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்கீங்கன்னா என்னோட பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. என்னென்ன பொருள் தேவைன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க. 2 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்து நல்லா கழுவி அரை மணிக்கு ஊற வச்சு எடுத்துக்கோங்க. 3 பெரிய வெங்காயம், 1 பெரிய தக்காளி, 1/2 கிலோ மட்டனை நல்லா வேக வச்சு எடுத்துக்கேன். வேக வைக்கிறதுக்கு 1/2 ஸ்பூன் பெப்பர், 1/2 ஸ்பூன் ஜிஞ்சர் garlic paste, தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. 3 கப் தண்ணி எடுத்துக்கேன். மட்டன் வேக வச்ச தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. 3 ஸ்பூன் ஜிஞ்சர் garlic paste கூட 3 பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சுக்கோங்க. ஹோல் ஸ்பைஸ் எடுத்துக்கோங்க. 1 பிரிஞ்சி லீஃப், 2 பீஸ் ரம்பேல் எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, 4 ஸ்பூன் நெய், 3 ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கோங்க. லெமன் ஜூஸ், கரம் மசாலா, தயிர், பெப்பர் எடுத்துக்கோங்க. புதினா இலை, மல்லித்தழை கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. ஃப்ரைட் ஆனியன், ஃப்ரைட் காஷ்யூ எடுத்துக்கோங்க. இப்போ புலாவ் சர்வர் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். அடிகனமான பாத்திரம் வச்சிடலாம். இப்போ இதில் 3 ஸ்பூன் நெய், 3 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் சூடானதும் 1 பிரிஞ்சி லீஃப், 2 பீஸ் ரம்ப இலை, 1 பட்டை, 1 ஸ்டார், 2 லவங்கம், 2 ஏலக்காய், கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதில் இப்போ ஜிஞ்சர் garlic paste அரைச்சி வச்சோம்ல, அதை ஆட் பண்ணலாம். இந்த புலாவுக்கு வந்து பச்சை மிளகும் பெப்பரும் தான் காரமே கொடுக்கும். கரம் மசாலா, 1 ஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். 1 பாதி லெமன் ஜூஸ், 1/2 வேக வச்ச மட்டன் ஆட் பண்ணிரலாம். தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. 2-ல் இருந்து 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. மல்லி புதினா ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கப் ரைஸுக்கு 1/2 கப் தண்ணி எடுத்துக்கணும். நான் 2 கப் ரைஸுக்கு 3 கப் தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சதும் ரைஸ் ஆட் பண்ணிடலாம். அரிசி உடையாமல் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ தண்ணி எல்லாம் நல்லா அப்சர்வ் ஆகிட்டு, இப்போ வந்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் ஆனியன், ஃப்ரை பண்ணி வச்சுருக்க காஷ்யூ போட்டுடலாம்.
இப்போ இத 20 minutes நம்ம தம் போட போறோம் ரெண்டு ஸ்பூன் நெய் ஊத்திக்கோங்க மேல ஒரு ஒயிட் துணி போட்டு தம் போட்டுக்கோங்க இப்போ தம் போட்டு எடுத்துட்டோம் இந்த ஒயிட் துணி எதுக்கு போட்றோம்னா அதுல எல்லாம் ஆவி தண்ணி வடியாம இருக்கக்காக போட்றோம் இப்போ சூப்பரா மட்டன் புலாவ் ரெடி ஆயிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்க கமெண்ட் அனுப்புங்க thank you friends